Hi friends, welcome to AGANA'S kitchen. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொல்லி பாத்தீங்க அப்படினாக்க தக்காளி தோசை தாங்க. நான் வந்து தோசை சாஃப்ட்டா வேணும் அப்படிங்கறதனால நம்ம யூசுவலா எப்படி தோசைக்கு மாவு அரைப்போமோ அந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கேன். உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா வேணும் அப்படினாக்க நீங்க வந்து ஒரு 90% மாவு அரைச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும். இது வந்து செய்யறது ஈஸிங்க, டேஸ்ட் நல்லா வந்திருக்கு. இது எப்படி செய்யறது நம்ம வீடியோல போய் பார்க்கலாம். இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் நான் வந்து இட்லி அரிசியும் பச்சரிசியும் சேர்த்திருக்கேன். இது நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சி எடுத்துக்கேன். இப்போ இத அரைச்சுக்கலாம். இதுக்கு வந்து 4 தக்காளி எடுத்துக்கேன். 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் வரமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 6 வத்தமல்லகா சேர்த்துக்கறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து குட்டியா இருக்கதனால ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப இத அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே ஊற வச்சிருக்க அரிசியையும் சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்ப அரிசி எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இப்ப இத நல்லா கலந்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு வந்து நான் பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் கருகப்பிள்ளை, கொஞ்சம் மல்லித்தழை இதெல்லாம் எடுத்துக்கேன். இதெல்லாம் இப்ப கலந்துக்கலாம். இப்போ இதல சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு 20 நிமிஷம் மாவு அப்படியே வெச்சிரலாம். அதுக்கு அப்புறம் வந்து நம்ம தோசை சுட்டு எடுத்துக்கணும். இப்போ இந்த மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை சுட்டுக்கலாம். இப்போ வந்து ரவா தோசை எப்படி நம்ம சுடுவோமோ அந்த மாதிரி நம்ம வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம சாதாரண இரும்பு கல்லையும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நான் ஸ்டிக்லையும் செஞ்சுக்கலாம். இது வந்து நம்ம இஷ்டம் தான். எப்படி வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது வந்து நான் இரும்பு கல்லையும் ட்ரை இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தாங்க, உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னாக்கா 90% நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து சூப்பராக இருக்கும். தக்காளி தோசை செய்யறது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.